ओके வேற காம்பன்சேஷன் மெத்தட் இதல பார்த்தா அப்படினா இல்ல நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது இந்த காம்பன்ஸ் எதுக்கு பண்றாங்கன்றாரு யூசிங் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் டிவைசஸ் எதெல்லாம் டெம்பரேச்சர் இருக்குனா டையோடு தெர்மிஸ்டர் சென்சிஸ்டர் ஓகே இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா பண்ணுவோம் டு மெயின்டெய்ன் கான்ஸ்டன்ட் ஃபட்டர் கரண்ட் அது ஸ்டேபிளா இருக்கணும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுதான் டு மெயின்டெய்ன் ஸ்டேபிள் ஃபட்டர் கரண்ட் சோ அதுக்கு பார்த்தா அப்படினா தெர்மிஸ்டர் பாவர் கோட் மெட்டல் வந்து என்னது பாஸ் டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆக்டஸ் மெட்டல் ஆக்ட் ஆகும் டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆனா ஆர் இன்கிரீஸ் ஆகும் பாரு இங்க ஒரு டயோடு போடுவாங்க சரியா டயோடு தான் என்ன பண்ணா பவர் செட் பண்ணும் ஓகே அன்ஸ்டேபிள் ஸ்டேபிளா பார்க்கும் ஃபிக்ஸ்ட் பயஸ்ல வந்து என்ன இருக்கும்னா ஒன் பிளஸ் பிரான உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அது வந்து என்ன இருக்கும் அன்ஸ்டேபிளா இருக்கும் டெம்பரேச்சர் ஐ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓகே சார் டி டெம்பரேச்சர் டி இன்க்ரீஸ் ஆனா ஐ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது ஓகே ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படி ஐ இன்க்ரீஸ் ஆச்சா என்ன ஆகும் அப்படின்னா இஃப் ஐ இஸ் இன்க்ரீசஸ் டயோடு டிரான்ஸ்ஃபர் இருந்தா என்ன ஆகும் ஒன் செக் ஓகே இப்போ வென் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் போத் ஐ நாட் அண்ட் ஐசி ஓகே ஐசிஓ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் டயோட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர் சேம் மெட்டீரியல் இப்போ ரெண்டுமே நீங்க வந்து சேம் மெட்டீரியலா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா தென் த சேஞ்சஸ் இன் ஐசி வில் பி கேன்சல்ட் பை ஐ நாட் வந்து கேன்சல் ஆகிடும் அது சேம் மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணி டிசைன் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன இருக்கும் தென் யுவர் ஐசி வில் பி ஸ்டேபிள் ஓகே ஸோ அதான் வந்து டயோடு தெர்மிஸ்டர் பார்த்தீங்க என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெர்மிஸ்டர் இஸ் நான் யூஸ் டு மெயின்டைன் ஸ்டேபிள் ஐசி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஐசிஓ அதாவது நீ ஐசிஓ வந்து என்ன பண்ண பிரச்சனை கிடையாது பட் தெர்மிஸ்டர் என்ன பண்ணுவோம் ஸ்டேபிள் ஐசி கொடுக்கும் ஓகே இதான் வந்து தெர்மிஸ்டர் த சிஸ்டர் இந்த டயோடு போடுற மாதிரி என்ன பண்றாங்க ஒரு ரெசிஸ்டரை போடுறாங்க ஓகே எஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஐசி இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் ஐசிஓ ஓகே த இன்க்ரீஸ் இன் ஐசி பிகாஸ் ஆஃப் ஐசிஓ இஸ் கேன்சல்ட் ஓகே ஆர் காம்பன்சேட்டட் பை தி டிக்ரீஸ் இன் ஐசி பிகாஸ் ஆஃப் தெர்மிஸ்டர் சோ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் இப்ப ஐசி இன்க்ரீஸ் பண்ணா ஓகே இந்த ஐசிஓவால ஐசி இன்க்ரீஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் காம்பன்சேட் பண்ணோம் எப்படின்னா டிகிரி தெர்மிஸ்டரோட ஐசி நம்ம டிக்ரீஸ் பண்றது மூலம் காம்பன்சேட் பண்ண போறோம் ஓகே அதுதான்
இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பயாஸ் சர்க்யூட் வந்து போடுறாங்க, காம்பன் செல்ஃப் பயாஸ் சர்க்யூட்டு. இதில் ஒரு சில பாயிண்ட் இதெல்லாம் தேவையில்லை, ஃபுல் பாயிண்ட் வந்து படிச்சுக்கலாம். இப்போ இந்த செல்ஃப் பயாஸ்ல ஸ்டெபிலைசேஷன் டியூட்டி வாட்னா இந்த ஆரி தான். ஓகே, செல்ஃப் பயாஸ்ல ஸ்டெபிலைசேஷன் டியூட்டி இந்த ஆரி தான். ஓகே, இங்க பாரு இந்த ஆர் ஒன் சொல்றோம்ல அது வந்து சென்சிஸ்டர், இந்த ஆர் டூ இருக்குல்ல அது வந்து தெர்மிஸ்டர். சென்சிஸ்டர் என்ன பண்ணுவோம், டி இன்க்ரீஸ் ஆனா ஆர் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி ஆச்சுன்னா அதுக்கு சென்சிஸ்டர். டி இன்க்ரீஸ் ஆனா இந்த ஆர் டூ டிக்ரீஸ் ஆனோ அது தெர்மிஸ்டர். ஓகே, அதான் தர்சனம். ஓகே, தர்சனம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், தெர்மல் ரன்வே. ஓகே, தெர்மல் ரன்வேனா என்ன அப்படின்னா, அதாவது டிரான்சிஸ்டர் வந்து என்னன்னா ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதனால என்ன ஆகும்னா இது வந்து சம் டேமேஜஸ் இந்த சர்க்யூட். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணும். ஓகே, ஸோ லிசன், இட் இஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ டிரான்சிஸ்டர் டியூ டு அவர் ஹீட்டிங். ஓகே, ஹீட்னால டிரான்சிஸ்டர் வந்து பஸ்ட் ஆகும் சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது எதனால வரும் அப்படின்னா ஹீட்னால வரும், காஸ்ட் பை அ டிபெண்டன்ஸ் ஆஃப் அ கரெக்டர் கலர், கரெக்டர் கலர்னால வர ஹீட். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ஐசி இன்க்ரீஸ் ஆகும், அப்போ என்ன ஆகும், பவர் டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ஃபுல்லாக போகும், இதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், மாற்றி போயிட்டே இருக்கும். ஓகே, ஜென்ரலா தெர்மல் ரன்வே எங்க அக்கர் ஆகும்னா, லிசன், இந்த தெர்மல் ரன்வே அக்கர் இன் பவர் ஆம்பிளிஃபயர். பவர் வந்து என்ன, கிளாஸ் ஏ கிளாஸ் பி எல்லாம் இருக்குல்ல, அங்கதான் வந்து மோஸ்ட் அக்கர் ஆகும். ஓகே, எஸ், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை படிக்கணும், இதை பேஸ் பண்ணி ஐஎஸ்ல கேட்ல கொஸ்டின் போட்டுருக்காங்க. சரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணா, லிசன், ஏதோ டிரான்சிஸ்டர், எனி டிரான்சிஸ்டர், ஓகே, என்ன பண்ற, கலெக்டர் ஜங்ஷன் உள்ள டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ற, இதான் ஜங்ஷன் டெம்பரேச்சர். இது வந்து என்ன இருக்கும், ப்ரொபோஷன் என்னவா இருக்கும், பவர் டிசிபேஷனா இருக்கும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, சி, இந்த டிஜே இருக்கிற ஜங்ஷன் டெம்பரேச்சரு, டிஏனா அது ஆம்பியன் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர். ஓகே, எஸ், இது பாரு, இந்த டீட்டா போனது தெர்மல் ரேட் ஆஃப் ஹீட் டிசிபேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ரேட்டிங் ஆஃப் ஹீட் டிசிபேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நார்மலா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நாம 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 தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இ
ஒரு பாயிண்ட் போதும். இட்ஸ் எ ஃபார்முலா ஃபார் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்பாரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் 2 வாட், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 25 வாட், ஓகே, ஜங்ஷன் டெம்பரேச்சர் இவ்வளவு, காக தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் தீட்டா ஈக்குவல் டு டிஜே, ஜங்ஷன் கொடுத்துட்டாங்க, ஆம்பியன்ட் கொடுத்துட்டாங்க, பவர் கொடுத்தாச்சு, இத போட்டா யூ கெட் தட் இஸ் இங்க. அப்புறம் இங்க வந்தாரு த மேக்ஸிமம் அலௌட் டிஸ்ட்ரிபியூஷன் அட் எவ்வளோ 50. டீட்டா கொடுத்தாச்சு, ஓகே, இங்க பாருங்க என்ன ஒத்துக்கிறாங்கன்னா
வந்து ஆம்பியன்ட் இது 150 தான். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இந்த இடம் இந்த இடம் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் பாரு, இது 50 கொடுத்துருவாங்க பாரு. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் இது அலோ பண்ண முடியும். ஸோ அப்போ ஆம்பியன்ட் வந்து இங்கே ஸோ 50 மாற்றுறாங்க. 50 மாற்றினா 100 பை எவ்வளோ 25 ரைட்டா, 25 தான் 100 பை 25 இல்லை பை பிடி வேணும்ல, பிடி வேணும். அப்போ இப்படி ப்ராசஸ் பண்ண. ஓகே, இது கிவன் பிடி தான் கேட்கறாங்க, மேக்ஸிமம் பவர் தான் கேட்கறாங்க பவர் டிஸ்ட்ரிபியூஷன். தென் ஃபைண்ட் பிடி, சிம்பிளே பண்ணா யூ கெட் பிடி ஈக்குவல் டு 1.6. இப்போ நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இப்போ அந்த ஹீட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணும், அதாவது அதை ரெடியூஸ் பண்ணும். எதுக்குன்னா அப்படி ஹீட் அதிகமா இருந்தா என்ன பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர் வந்து எரிஞ்சிடும். அதை நம்ம என்ன பண்ணோம், அதை குறைக்கணும், ஹீட்டை குறைக்கணும். அது என்ன பண்ணோம், ஒரு மெடிசன் இருக்கு தெர்மல் ரன்வே வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவாய்ட் தெர்மல் ரன்வே. இந்த கண்டிஷன் ஓகே, which is the condition, try to bypass it. This is one more. This is the power rating. Okay, the rate at which the produced. Okay, this is the rate at which the produced. Transport. C in potangana, that is the produced. This is the part of D in potangana, that is the discipline of transport. Okay, now we go here. Now we go here. சரியா, அது கேஃபுல்லா படிக்கும். யா, இது மூணுமே படிக்கணும். சரி, ஒரு டிரான்ஸ்ஃபர் எப்போ சுவிட்ச் ஆக்ட் ஆகும், டையோடு தெரிஞ்சு சுவிட்ச் ஆக்ட் ஆகும், டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் ஆக்ட் ஆகும், அதுக்கு நீ என்னென்ன பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நோனிடு, இந்த கேல்குலேஷன் நோனிடு. சரியா, சரியா, என்ன பண்ணும், பண்ணும் பாரு. இப்ப இதான் வந்து என்னது, ஆன் சுவிட்ச், இதான் ஆன். ஓகே, சுவிட்ச் இது ஆஃப், இதான் சுவிட்ச் ஆன். இந்த இடத்துல வந்து ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகும். சரியா, அப்போ சாச்சுரேஷன் எப்போ ஒர்க் ஆகுதோ அப்பதான் சுவிட்ச் வந்து ஆன். ஓகே, இது வந்து கட் ஆஃப்னா ஆஃப், ஆக்டிவ்னா ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், நீ யூ நீட் டு செக் வெதர் இட் இஸ் கட் ஆஃப் ஆர் சாச்சுரேஷன். சாச்சுரேஷன் தான் இட்ஸ் வில் பி ஆன். சோ அதை நீங்க வந்து டிஃபைன் பண்ணும். சரியா, ஆமா. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா
இது forced to beat that. ஓகே இது நாம இந்த 500 ஃபைண்ட் பண்ண வேண்டியதா. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தா forced to beat that. சோ அத ஃபார்முல பீட்டா இஸ் ஈக்குவல் டு ic sat by beta னு போறோம் இந்த மாதிரி. ஓகே சோ இது பாரு பீட்டா forced less than equal to beta r2. இது வந்து ஃபார் பீட்டா சச்சுரேஷனுக்கு சரியா கொடுத்தா சார் இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்டர் கரண்ட் அண்ட் பேஸ் கரண்ட் தான். ஓகே இதான் இந்த ஃபார்முல படிச்சு வச்சுக்கோ. ஓகே இந்த ஃபார்முல படிச்சு வச்சுக்கோ சரி மிஸ் ஆல்சோ. ஓகே அடுத்து பாரு ஓவர் ட்ரைவ். ஓகே ஓவர் ட்ரைவ் ஃபேக்டர் கேட்பாங்க நதிங் பட் ரேஷியோ ஆஃப் எனர்ஜி பீட்டா அண்ட் ஐ மீன் ஆர் டூ பீட்டா தென் ஃபோர்ஸ் டூ பீட்டா. இது ஓவர் ட்ரைவ் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒன் மார்க் கேட்பாங்க ட்ரான்ஸ்ட் ஓவர்ட்ரை ஃபேக்டர்னது பீட்டா வை பீட்டா ஃபோர்ஸ்ட். ஓகே பாரு ஓவர்ட்ரை ஃபேக்டர் வந்து ஈக்குவல் டு ஒன்னா இருந்தா என்ன ஆகும் இது இது சாச்சுரேட். ஓகே அது சாச்சுரேட்டுக்குள்ள போகும் கிரேட்டர் தென் ஒன்னா தான் என்ன இருக்கும் அது என்ன சார் அதுவும் வந்து என்னது சாச்சுரேட் சாச்சுரேட் தான் இதுவும் என்னன்னு பாரு. ஓகே ஈக்குவல் டு ஒன்னா தான் பாரு அபவுட் கோ இன் டு சாச்சுரேட் அது என்னது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுக்கலாம் கிரேட்டர் தென் ஒன்னா தான் என்ன ஆகும் இன்டு உள்ள போயிட்டு அர்த்தம் இனியது உள்ள டீப் டீப் லெவல் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி. இப்போ கட் ஆஃப் என்ன ஆகுதுன்னா உனக்கு அது ட்ரான்ஸ்லேட் போதா ரைட்டா அப்போ ஐசி ஸ்டார்ட் பண்ணி ஜீரோ இது வந்து ஆஃப் ஸ்விட்ச் ஓன் சொல்லிட்டாடும் அப்போ வி அவுட் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் ஈக்குவல் டு விசிசி அப்படியே வாங்கலாம் ரைட். இப்போ ஸ்டார்ட் என்ன ஆகும் சாச்சுரேட்னா வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடும் ஆன் ஆகும் ஐசி ஈக்குவல் ஐசி ஸ்டார்ட் ஆயிடும் விசி ஈக்குவல் விசி ஸ்டார்ட் ஆயிடும் ரெண்டு விசி ஈக்குவல் ஜீரோ ஆயிடும் இது ஐசி ஜீரோ விசி வந்து விசியா இருக்கும் என்ன அர்த்தம் ரெண்டுமே இருக்கும் அதாவது ஐசி விசி பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அடுத்து பாரு ஆன் ரெசிஸ்டன்ஸ் இது மல்டிபிளா ஓம் தான் இருக்கும் நாட் கிலோ ஓம். ஓகே ஓம் தான் இருக்கும் இப்போ நார்மலா ஒரு டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்க வச்சுக்கேன் எப்படி ஆக்ட் ஆகணும் ஆம்பிஸ்டர் ஆக்ட் ஆகணும் அப்ப இன்ட்ரிஜன் ஒர்க் ஆகுனா மெயின் ஆக்டிவ் ரீஜன் அப்படி ஆக்டிவ் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் ஸ்மால் சேஞ்ச் பண்ணா தேர் வில் பி லார்ஜ் சேஞ்ச் இன் தி விசிஇ அண்ட் ஐசி. ஓகே அப்படி நடக்கும் இப்போ நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் அதாவது இந்த ஹைட் இருக்குல்ல இந்த ஹைட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் என்ன பண்ணோம் பாரு ஒன்னு பீட்டா ஃபேக்டர் ஹையா வைக்கணும்
அப்படி இல்லைன்னா ஆர்சியை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போ நாமினேஷன் டிஃபரன்ஸ் அனேஜர் ப்ரொபோஷனல் டு ஆர்சி. ஆர்சி இன்க்ரீஸ் ஆனால் நாமினேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதில் காமன் எமிட்டர் பண்ணுறோம்ல சிஇன்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அது பார் எவ்வளோ கொடுக்கும், இது டு 180 degree ஃபேஸ் ஷிஃப்ட் பிகாஸ் ஆஃப் இன்புட் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, எஸ் அதே மாதிரி பாரு, இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் என்ன நடக்கும்னா ஒன்லி இன் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் நடக்கும். புரியுதா, காமன் எமிட்டர் போடும்போது தேர் வில் 180 degree ஃபேஸ் ஷிஃப்ட் இன் இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம், நாட் கரண்ட். அப்போ வோல்டேஜ் மட்டும் தான் தெர் இஸ் சேஞ்ச் இன் ஃபேஸ், கரண்ட்ல தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃபேஸ். ஆம்பிளிஃபயர் ஆம்பிளிஃபயர் என்ன பண்ணும், இட் வில் இன்க்ரீஸ் தி ஆம்பிளிஃபிகேஷன். ஓகே, ஆம்பிளிஃபயர் இன்க்ரீஸ் தி ஒன்லி ஆம்பிளிட்யூட் ஆஃப் தி சிக்னல் அண்ட் டஸ்டன் சேஞ்ச் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ மற்றதும் சேஞ்ச் பண்ணாது, ஒன்லி ஆம்பிளிஃபிகேஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, எஸ் நெக்ஸ்ட் பாரு, இப்போ ஆம்பிளிஃபயர் டிவைட் பண்ணா ஒன்னு ஸ்மால் சிக்னல் ஆம்பிளிஃபயர், ஒன்னு லார்ஜ் சிக்னல் ஆம்பிளிஃபயர். ஓகே, ஸ்மால் சிக்னல் எவ்வளவு வரும் பாரு, அரௌண்ட் பாத்தீங்கன்னா பாரு ஒரு 2. ஓகே, இந்த மாதிரி மைக்ரோ ஆம்ஸ்ல படிப்போம் நம்ம. ஓகே, இது மாதிரி ஒரு 2 மைக்ரோ ரொம்ப கம்மியா படிக்கிற மாதிரி இருக்கும்.